பதினேழு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு. ஊர் ரொம்பவே மாறித்தான் போயிருக்கும். ஆனால் மனுஷங்க மாறி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊரை விட்டு நான் போனது மிகப்பெரிய தப்புன்னு இப்போ மனசுக்குப்படும். மனசு வலிக்குது. எல்லாமே கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற கதை தான். தீபக், நீ இப்போ எப்படி இருப்ப? தீபக், இந்த ஊரில் தான் இருப்பீங்களா? அப்படியே இருந்தாலும் உங்களை நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்? ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு தான் என்னை இத்தனை வருஷம் கழித்து இங்கே கூட்டிட்டு. நான் ஏன் இந்த ஊரை விட்டு போனேன்? வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடையே கிடைக்கணும். சம்பவங்கள் நம்மளை கடந்து போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. என்ன சார் வேணா? ஒரு டபுள் பெட்ரூம் வேணும். இதில் உங்கள் பேரும் அட்ரஸும் எழுதுங்க. எவ்வளோ நாள் தங்க போகிறீங்க? தெரியாது. தெரியாதா? சரி, ஒரு 3000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. இந்தாங்க சாவி. தேங்க்யூ. வாங்க சார். காப்பி ஏதாவது வேணுங்களா சார்? எனக்கு எதுவுமே வேண்டாம் தம்பி. எது வேணும்னாலும் உன்னை கூப்பிடுறேன். தயவு செய்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஏதாவது வேணா கூப்பிடுங்க, வர்றேன். எவ்வளவு அற்புதமான மனிதர், எவ்வளவு அழகான குடும்பம், எல்லாமே செதைஞ்சு போயிடுச்சு.